பயிற்சி 4.2. பயிற்சி 4.2 பார்க்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 4.5, 4.6, 4.7 பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதில் காஸ் தீட்டாவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். காஸ் எக்ஸ் அதாவது -6π +6π வரைக்கும் எக்ஸோட லிமிட் அமையுது. காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, நல்லா புரிஞ்சுங்க. காஸோட வேல்யூ 0π/2π, 3π/2, இங்கே 2π வரும். ஓகேவா, ஜீரோவில் ஆரம்பித்து 0, 90, 180, 270, 360 அப்படியே சர்க்கிள் போயிட்டே இருக்கும். ரிவர்ஸில் வரணும்னா இப்படி வரலாம். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, 0 வரணும் அப்படின்னா அதாவது இங்கே வந்து காஸ் 0 வேல்யூ 1, காசுங்கிறது எக்ஸ் அச்சு. ஓகே, 1 இதுலேயும் 1, அதே ஒய் அச்சில் 0 வரும். அதே சைன் தீட்டானா இங்கே 1, இங்கே -1 வரும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுங்க. காஸ் தீட்டாவுக்கு இங்கே 1, இங்கே -1 வரும். ஓகேவா, π/2 0 வரும். இப்போ நமக்கு காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க, அப்போ π/2 தான் வரணும். இந்த டயக்ராம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் சைனுக்கு வந்து மாறி மாறி வரும், இந்த சைடு ப்ளஸில் வருதுன்னா இந்த சைடு மைனஸ் வரும். ஆனால் காஸுக்கு வந்து ஒரே மாதிரி தான் வரும். காஸ் பொறுத்த வரைக்கும், டைக்ராம் பொறுத்த வரைக்கும் π/2 இது ப்ளஸ் சைடு ஆகட்டும், இது மைனஸ் சைடு ஆகட்டும், π/2னாவே 0 தான் வரும். ஓகேவா, அதே பையோட வேல்யூ பார்த்திங்கன்னா பையோட வேல்யூ -1, 2π வேல்யூ +1 வரும். ஓகேவா, இதில் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது பையோட வேல்யூ ஒற்றைப்படையில் வந்துச்சுன்னா 1π, 3π, 5π அந்த மாதிரி வந்தால் -1 வரும். அதே 0, 2π, 4π அந்த மாதிரி வந்துச்சுன்னா +1 வரும். மைனஸ்லேயே அதே தான், -π, -3π, -5π வந்தால் -1 குறிக்கும். அதே 0, -2π, -4π வந்தால் +1 குறிக்கும். ஓகே, இந்த இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0, அதனால் நம்ம 0ங்கிறப்ப π/2, 1π/2, 3π/2, 5π/2 அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா இரட்டைப்படையில் வராது, 2π/2 வராது, 4π/2 வராது. ஏன்னா இரட்டைப்படை எண் வந்தால் 2 வகுக்கும்போது இப்போ 2π/2 வந்தால் 2க்கு 2 கேன்சல் ஆகிடும், வெறும் பை மட்டும்தான் இருக்கும். அதனால தான் ஒற்றைப்படையில் 1π/2, 3π/2, 5π/2 அந்த மாதிரி வரும். ப்ளஸ்லேயே ஆகட்டும், மைனஸ்லேயே ஆகட்டும், π/2 வந்துச்சுன்னா அது 0 குறிக்கும். நமக்கு 6π ப்ளஸ் 6π -6π ப்ளஸ் 6π வரைக்கும் எத்தனை π/2 இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் 90° வேல்யூ 0 அதனால் காஸ் π/2 எழுதுகிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2n+1 ஃபார்முலா மெமரி பண்ணிங்க, இன்ட்டு π/2. ஓகேவா, இதில் என்னுக்கு எந்தெந்த வேல்யூ கொடுத்தா நமக்கு வரும் ஆன்சர் வரும்னு பார்க்கணும். என்னுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம், 0 கொடுக்கலாம். 0 கொடுத்தீங்கன்னா இது டோட்டலாக 0 ஆயிரும். 1π/2 π/2 நான் என்ன சொல்கிறேன், π/2 வரலாம், 1π/2, 3π/2, 5π/2 அது மாதிரி வந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் நமக்கு 6 வரைக்கும் தான் லிமிட்டு. அதாவது 6னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ 10π/2, 10π/2னா 5, 11π/2னா 5.5 குறிக்கும், 12π/2 அப்படின்னா 6π குறிக்கும். ஓகேவா, 6π குறிக்கும், 12 வகுத்தல் 2. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இரட்டைப்படை எண் வரக்கூடாது, ஏன்னா 2 வகுக்கிறதுனால அது கம்ப்ளீட்டாக ஒரு நம்பராக வந்துடும், π/2 வராது, 6 வந்துடும். அப்போ 12க்கு முன்னாடி 11π/2 வரைக்கும் வரலாம். ஓகேவா, அப்போ 11π/2 வரைக்கும் என்னென்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தது 0க்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறதுல இங்கே 1 போட்டேன் அப்படின்னா 1, 2, 2, 1, 3 3π/2 வருமா? ஓகேவா, அதே -1 போட்டால் -2 +1 -π/2 வரும். அதே மாதிரி +2 போட்டால் 2, 2, 4, 4, 1, 5π/2 வரும். நமக்கு 11π/2 வரைக்கும் போகலாம், ஏன்னா 12π/2 தான் 6 குறிக்கும். 12π/2 போட்டோம்னா அது 6 மாறிடும், 6க்கு வந்து 0 வராது. ஓகேவா, π/2 வந்தால் தான் காஸில் 0 வரும். அதனால் 11π/2 வரைக்கும் கொண்டு போகலாம். அடுத்தது ப்ளஸ் ஆர் -3, நீங்கள் +3க்கு செக் பண்ணாவே போதும், 2, 6, 6, 1, 7. அதே -3 போட்டிங்கன்னா -6 +1 ஓகேவா, 5 குறிக்கும். +3னா 2, 6, 1, 7 குறிக்கும், -3னா 6லேருந்து 1 கழித்து -5 குறிக்கும். ஓகேவா, இப்போ +3னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2, 6, 6, 1, 7 π/2 அதுவும் ஓகே. அடுத்தது ப்ளஸ் ஆர் -4, 4, 2, 8, 8, 1, 9 π/2 அடுத்த ப்ளஸ் ஆர் -5,
ஐ ரெண்டு பத்து, பத்து ஒன்று பதினொன்று பை பை டூ. ஓகே நல்லா புரிஞ்சுங்க. ஐ ரெண்டு பத்து, பத்து ஒன்று பதினொன்று பை பை டூன்னு இதுலேயே வந்துடுதா. அதே மைனஸ் அஞ்சு கொடுத்தோம்னா மைனஸ் பத்தில் ஒன்று போயிடுச்சுன்னா மைனஸ் ஒம்பது பை பை டூ. அடுத்து ஆறு கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒரு ஆறு மட்டும் வரும், ஏன்னா ப்ளஸ் ஆறு கொடுத்தீங்கன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு, பன்னெண்டு ஒன்று பதிமூணு பை பை டூன்னு வந்துடும். ஓகேவா, பதிமூணு பை பை டூ, பதிமூணில் பாதினா ஏழரையை குறிக்கும், சரி ஆறரையை குறிக்கும், நமக்கு ஆறு பை வரைக்கும் தான் லிமிட்டு. ஓகேவா, அதே மைனஸ் ஆறு கொடுத்து பாருங்கள், ஏன்னா ப்ளஸ்ஸை விட மைனஸ் வந்து ஒரு நம்பர் கம்மியாக வரும். மைனஸ் ஆறு கொடுத்தீங்கன்னா ஆறு ரெண்டு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று. ஓகேவா, ஆறு ரெண்டு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று, மைனஸ் பன்னெண்டில் ப்ளஸ் ஒன்று போயிடுச்சுன்னா மைனஸ் பதினொன்று பை பை டூ. ஓகேவா, ப்ளஸ் அஞ்சுக்கும் மைனஸ் ஆறுக்கும் ஒரே அளவில் வரும் குறி மாதிரி. அப்போ மைனஸ் ஆறு மட்டும் கொடுத்தங்க, ப்ளஸ் ஆறு கொடுத்தீங்கன்னா இங்கே பதிமூணு பை பை டூ வரும், நமக்கு அது வந்து ஆறு பையை விட தாண்டும். அதனால் அதனால் என்னோடய வேல்யூ ஜீரோவிலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு வரைக்கும், ஆறு மட்டும் மைனஸ் ஆறு மட்டும் சேர்த்துங்க, ப்ளஸ் ஆர் போட்டுறாதீங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மைனஸ் அஞ்சு பை லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட் அஞ்சு பை, அதாவது இது எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் அஞ்சு பையிலேருந்து ப்ளஸ் அஞ்சு பை வரைக்கும், காஸ் எக்ஸோட வேல்யூ ஒன்று. நல்லா பாருங்கள், மைனஸ் அஞ்சு பையிலேருந்து ப்ளஸ் அஞ்சு பை வரைக்கும் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு பை ரெண்டு பை மூணு பை, இதில் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு பையனு கொடுக்கும்போது மைனஸ் ஒன்று வரும், ரெண்டு பையனு கொடுக்கும்போது ப்ளஸ் ஒன்று வரும். அதாவது மைனஸ் அஞ்சு பையிலேருந்து ப்ளஸ் அஞ்சு பை வரைக்கும் காஸ் ஒன்று, அதாவது காசோட வேல்யூ ஜீரோன்னு வரும்போது தான் பை பை டூ வரும், ஒன்றுன்னு வரும்போது பை தான் வரும், ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் வரும்போது. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் புக்கில் ஒரு சின்ன ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகேவா, காஸ் எக்ஸோட வேல்யூ ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா இது ப்ளஸ், இதுக்கான ஃபார்முலா எப்படி வரும், டூ என் ப்ளஸ் ஒன், இங்கே பை பை டூ கொடுத்ததுக்கு பதிலாக பை என்னு கொடுப்பீங்க. இதில் என்னோட வேல்யூ இங்கே இரட்டைப்படை எண் வரும், ரெண்டால் பெருக்கிறதுனால இரட்டைப்படை எண், இரட்டைப்படை எண்ணும் ஒரு ஒன்றையும் ஒற்றைப்படை எண்ணையும் கூட்டிங்கன்னா ஒற்றைப்படை எண் தான் வரும். ஓகேவா, இப்போ இங்கே ஒன்று கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு, ரெண்டு ஒன்றையும் கூட்டினா மூணு, ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஜீரோ ஆயிரும், இது ப்ளஸ் ஒன்று வரும், ஒரு பை மூணு பை அந்த மாதிரி போகும், ஒன்று மூணு அஞ்சு அந்த மாதிரி வந்துட்டுருக்குமா. இப்போ இதில் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு பை மூணு பைக்கெலாம் மைனஸ் ஒன்று வரும், அதே ஜீரோ ரெண்டு பை நாலு பை இரட்டைப்படையில் பையோட வேல்யூ புரிஞ்சுன்னா ப்ளஸ் ஒன்று வரும். நமக்கு இந்த ஃபார்முலாவுக்கு ஒற்றைப்படையில் தான் வரும், ஏன்னா ஒரு இரட்டைப்படை எண்ணும் ஒற்றை எண்ணும் கூட்டுற மாதிரி ஃபார்முலா. ஓகேவா, அப்போ நமக்கு கன்ஃபார்மாக என்ன வரும், மைனஸ் ஒன்று தான் வரும், பைக்கு மைனஸ் ஒன்று, மூணு பைக்கும் மைனஸ் ஒன்று தான் வரும், ஏன்னா இங்கே போயிட்டு ரெண்டு பையா, அடுத்தது ரெண்டரை பை வரும், அடுத்தது தான் மூணு பை. ஓகேவா, மூணு பை வரும்போது மைனஸ் ஒன்று தான் குறிக்கும், ஒற்றைப்படையில் பையோட எண்ணிக்கை வரும்போது அது மைனஸை குறிக்கும், இரட்டைப்படையில் வரும்போது ப்ளஸ்ஸை குறிக்கும். அப்போ இங்கே நீங்கள் மைனஸ் ஒன்று தான் கொடுத்தாகணும், மைனஸ் ஒன்று கொடுத்தா மட்டும்தான் புக்கில் இருக்கிற ஆன்சர் வருது. இப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல்ட்டு காஸ் பை, ஏன்னா மைனஸ் ஒன்றுங்கிறது ப்ளஸ் பையை குறிக்கும். ஓகேவா, காஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன்று, மைனஸ் ஒன்றுங்கிறது ப்ளஸ் பையை குறிக்கும். இப்போ ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை. ஓகேவா, இதில் என்னோட வேல்யூ இப்போ ஜீரோ கொடுக்கலாம், ஏன்னா மொத்தமாக அஞ்சு பை வரைக்கும் தான் லிமிட்டு, ஜீரோ கொடுத்தீங்கன்னா இது ஜீரோ ஆயிரும், ஓவர் பை பைன்னு வரும், அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று, ஒன்று கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு, ரெண்டு ஒன்று மூணு, மூணு பையை குறிக்கும், மைனஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னா மைனஸ் ரெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா மைனஸ் பையை குறிக்கும். அடுத்தது ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கொடுத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ஒன்று அஞ்சு, அஞ்சு பை லிமிட் வந்துருச்சு பாருங்கள், ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ஒன்று அஞ்சு பையை குறிக்கும். ஓகே, மைனஸ் ரெண்டு கொடுத்தீங்கன்னா மைனஸ் நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மைனஸ் மூணு பை வரும், அதனால் மைனஸ் மூணு ஒன்று கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரா. மைனஸ் மூணு கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஆறு, மைனஸ் ஆறு வரும், மைனஸ் ஆறில் ப்ளஸ் ஒன்று போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் அஞ்சு பையை குறிக்கும். ஓகேவா, எப்பயுமே ப்ளஸ்ஸை விட மைனஸ் வந்து ஒரு ஸ்தானம், அதாவது ப்ளஸ் ரெண்டு அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே அஞ்சு பை வரும், அதே மைனஸ் ரெண்டு அப்ளை பண்ணிங்கன்னா மூணுன்னு தான் வரும், மைனஸ் மூணு குறிக்கும். ஓகேவா, அதாவது நமக்கு நடு நாலு, நாலை விட ஒன்று கூட்டினா அஞ்சு, நாலுலேருந்து ஒன்று கழிச்சா மூணு, அந்த மாதிரி தான் வரும். அதனால தான் மைனஸ் வேல்யூ எப்பயுமே ஒரு ஸ்டெப் பின்னாடி போகுது. அதே ப்ளஸ் மூணு கொடுத்தீங்கன்னா மூணு ரெண்டு ஆறு, ஆறு ஒன்று ஏழு பையே போயிடும்.
நமக்கு 5 பை வரைக்கும் தான் லிமிட்டு. அதே இது வந்து 6 னு வச்சுங்களேன், ப்ளஸில் 7 மைனஸில் 5 வரணுமா? அதே இந்த இடத்துல மைனஸ் 3 கொடுத்தீங்கன்னா 2 மைனஸ் 6 மைனஸ் 6 1 போயிருச்சுன்னா மைனஸ் 5 பையே குறிக்கும், நமக்கு லிமிட் வரைக்கும் வரும். அதனால் இந்த கடைசி நம்பர் கொடுக்குறப்ப கொஞ்சம் செக் பண்ணி கரெக்டாக கொடுத்துங்க. மீதி எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும், கடைசி நம்பர் வந்து மைனஸில் மட்டும் வரும்.